வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டார் ஹோட்டல்ஸில் கிடைக்கக்கூடிய அதே அளவுக்கு டேஸ்ட்டை அண்ட் அதே லுக்கில் வீட்லேயும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப் செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி, பட் இருந்தாலும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப் செய்கிறதுக்காக ஒரு பேனில் நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன், கூடவே வெங்காயம், சிறிதாக நறுக்கிய இஞ்சி, சிறிதாக நறுக்கிய செல்லரி, பூண்டு, பிரியாணி இலை, ஏலக்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், கூடவே இதில் நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே இந்த தண்ணியில் ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஸோ அதுக்காக ஒரு லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை நான் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எல்லா காய்கறியுமே இந்த தண்ணியில் நல்லா வெந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லா காய்கறியோட வாசமும் நல்லா கமகமன்னு வருது. இப்போ இதை நம்ம வந்து நல்லா ஆற விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு, இதை நம்ம வந்து மிக்சர் ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். மாற்றினதன் பிறகு நம்ம இந்த சேர்த்துருக்க இந்த எல்லா காய்கறியுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைகிறதுக்காக நம்ம பேனில் இருந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதுக்காக நம்ம வந்து தனியாக தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த தண்ணியை வந்து இந்த ஜாரில் நான் ஊற்றிட்டேன். ஊற்றினதன் பிறகு இதை நான் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இதோடைய பதம் எப்படி இருக்கணுன்றத உங்களுக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கணும். இதை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம வந்து இந்த டொமேட்டோ சூப்பை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்து இந்த தக்காளி மேலே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு இல்லையா தோல், அதையும் அது மட்டும் இல்லாமல் பிரியாணி இலை அண்டு ஏலக்காயோடைய திப்பியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அதுக்காக ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பல்ப்லாம் வந்து இந்த பவுலில் வந்து இறங்கிடும் அண்டு இதோடைய திப்பி வந்து இந்த ஸ்டெயின்லேயே தனியாக வந்துடும். கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா ஸ்டெயின் பண்ணி அதோடைய திப்பியை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணதன் பிறகு நம்ம வந்து சைடில் வச்சுக்கலாம். இங்கே ஒரு பேனில் நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதன் பிறகு இதை நம்ம வந்து சூப் சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த டொமேட்டோ சூப்பில் வந்து ரூ சேர்ப்பாங்க. ரூன்றது ஒன்றும் இல்லை, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மைதா அண்ட் பட்டர். இது எதுக்காக கொதிச்சதன் பிறகு ஒருவேளை இந்த க்ரீம் சேர்த்து நம்ம இந்த டொமேட்டோ சூப் வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த சூப் வந்து கர்டில் ஆகிடும். அதனால் க்ரீம் சேர்த்த உடனே இதை ஒரு வாட்டி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான டேஸ்டியான க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அழகாக நான் ஒரு பவுலில் வந்து போஷன் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பரான க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.